ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்திய சீன உறவை பலப்படுத்தும் வகையில் மலேசியாவில் சீன பிரதமர் லீ க்யூயங்கை சந்திக்கிறார் மோடி. காங்கிரஸ் கட்சியை தேச விரோத கட்சியாக அறிவிக்க வேண்டும் என பஞ்சாப் துணை முதலமைச்சர் சுக்பீர் பாதல் கோரிக்கை. ஆந்திர சிறைகளில் வாடும் தமிழக தொழிலாளர்களை விடுவிக்க ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க கருணாநிதி வலியுறுத்தல். மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையத்தில் முகப்பு கூரையின் காரை பெயர்ந்து விழுந்ததில் தொழிலாளி படுகாயம். மழையால் நிறுத்தப்பட்ட பருவத் தேர்வுகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை உறுப்பினர் நேரில் ஆய்வு. திருவள்ளூர் அருகே மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திண்டுக்கல் நகருக்கு குடிநீர் வழங்கும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் நிரம்பியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஊர்காவல் படை காவலர் பணிக்கான தேர்வில் 800 பேர் பங்கேற்பு. சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழப்பு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.